நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை சிந்தனை. ஒரு யுத்தக்களம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ரோமர் 1:21. அநேகர் தங்களது சிந்தனை மண்டலம் ஒரு யுத்தக்களம் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். கற்பனை உலகத்தில் வாழ்ந்து எண்ணங்களில் பாவம் செய்கிறார்கள். நினைவுகள், எண்ணங்கள், சிந்தனைகளை குறித்து ஜாக்கிரதையாயில்லாவிட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தோல்வியை தழுவ வேண்டியது வரும். அநேகர் இரவு வேளைகளில் ஜெபிப்பதில்லை. டெலிவிஷன் முன்பாக உட்கார்ந்து கொண்டு மாம்ச இச்சைகளை தூண்டிவிடுகிற ஆபாச நடனங்களை ரசித்துக் கொண்டிருப்பார்கள். இதனால் இரவில் வரும் சொப்னங்களிலே ஆபாசத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள் அவர்களை ஆட்கொள்கின்றன. அவர்கள் தங்கள் எண்ணங்களிலே வீணராய் போகிறார்கள். வேதம் சொல்கிறது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நீதிமொழிகள் 23:7. எண்ணங்கள் ஒரு மனிதனை உருவாக்குகிறது. எண்ணங்கள் வார்த்தையாகி, வார்த்தை செயலாகி, செயல் அவனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. ஒரு மனிதனுக்கு நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல நினைவுகள் இருக்குமென்றால் அவன் சிறந்த மனிதனாய் விளங்குவான். எண்ணங்களை ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுத்தால் அவர் பரலோக சிந்தனைகளை தருவார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். 2 Corinthians 10:4-5. கெட்ட எண்ணங்கள் உள்ளத்தில் எழும்போதே கர்த்தரை துதிக்கிற பாட்டை உள்ளத்திலே கொண்டு வந்து சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள். இயேசு கிறிஸ்து கொல்கொதா மேட்டிலே தமது மாபெரும் யுத்தத்தை செய்தார். கொல்கொதா என்றாலும், கபாலஸ்தலம் என்றாலும், மண்டையோடு என்பதுதான் அர்த்தம். அங்கே இருந்துதான் எண்ணங்களும் சிந்தனைகளும் புறப்பட்டு வருகின்றன. இயேசுவின் தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு தலையிலிருந்து வழிகிற இரத்தத்தினாலே சிந்தனையிலே ஜெயத்தை கொடுக்க சித்தமானார். ஒரு கிணற்றின் மேல் 1000 பறவைகள் பறக்கலாம். அதை போல் ஒரு மனிதனுடைய சிந்தனையில் 1000 எண்ணங்கள் ஓடலாம். ஆனால் சில பறவைகள் அந்த கிணற்றின் மேல் உட்கார இடம் கொடுத்தால் அது அங்கே எச்சமிழுகிறது. எச்சத்தில் இருக்கும் ஆல விதைகள் அங்கே விழுந்து முளைக்குமானால் அது மரம் ஆகி முடிவில் அந்த கிணற்றையே தூர்த்து போட்டுவிடும். தேவ பிள்ளைகளே, தீய எண்ணங்களுக்கு இடம் கொடுப்பீர்களானால் அது உங்கள் இருதயத்தில் வேர்கொள்ளும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையே தூர்த்து போய்விடுகிறது. ஆகவே உங்களது ஒவ்வொரு எண்ணத்திலும் பரிசுத்தத்தை கொண்டு வந்து யுத்தத்தில் ஜெயமிடுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 12:2.